நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கங்கள் என்பதிலிருந்து 10க்கு 10 என்ற வினாக்களை பார்த்துக்க உள்ளோம். அதுக்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம், முடிஞ்சவங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உடனே விடையை அடுத்தது சொல்லிவிடுவோம். 1, பல மருத்துவர்களின் உதவியால் நான் இறந்து கொண்டே இருக்கிறேன் என்று யார் சொன்னது? ஏ போப், பி ராஜ் நாராயணன், சி ஆர்ச்சிமிடியஸ், டி அலெக்சாண்டர். விடை டி அலெக்சாண்டர். 2வது வினா, சிந்து மக்கள் எதை அறிந்திருக்கவில்லை? ஏ எருது, பி யானை, சி மீன், டி குதிரை. விடை டி குதிரை. அடுத்து 3வது வினா, பின் வருவனவற்றுள் எந்த வம்சம் மிகவும் பழமையானது? ஏ கன்வயா வம்சம், பி குஷான வம்சம், சி மௌரிய வம்சம், டி சுங்க வம்சம். விடை சி மௌரிய வம்சம். 4வது வினா, 2ம் சந்திரகுப்தரின் 2வது தலைநகரம் எது? ஏ கன்னோஜி, பி உஜ்ஜைனி, சி மகதம், டி சகேதா. விடை பி உஜ்ஜைனி. 5வதுனா, ராஷ்டிர குடர்களின் தலைநகரம்? ஏ காஞ்சி, பி மால்கேட், சி தொண்டி, டி உறையூர். விடை பி மால்கேட். 6வது வினா, செர்சாவை எதற்காக நிர்வாக சீர்திருத்தவாதி என அழைக்கப்படுகிறார்? ஏ சந்தை சீர்திருத்தம், பி வியாபார சீர்திருத்த கொள்கை, சி நிலவரி திட்டம், டி நீதி சட்டம் ஒழுங்கு. விடை சி நிலவரி திட்டம். 7வது வினா, ரோமானிய நகரத்தின் சிதைவுகள் காணப்படும் இடம்? ஏ அரிக்கமேடு, பி ஹம்பி, சி மொஹஞ்சதாரோ, டி லோத்தல். விடை ஏ அரிக்கமேடு. 8வது வினா, உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தவர்? ஏ கிளைவ், பி பெண்டிங், சி ரிப்பன், டி லோத்தல். விடை பெண்டிங் பிரபு. 9வது வினா, உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்பட்ட முகலாய பேரரசர் யார்? ஏ அவுரங்கசீப், பி ஹுமாயூன், சி ஜஹாங்கீர், டி ஜாஜஹான். விடை ஏ அவுரங்கசீப். 10வது வினா, வாதாபி குண்டான் என்ற பட்டத்தை சூட்டிய பல்லவ மன்னன் யார்? ஏ மகேந்திரவர்மன், பி நரசிம்மவர்மன், சி சிம்மவர்மன், டி ரவிவர்மன். விடை பி நரசிம்மவர்மன். நண்பர்களே, 10க்கு 10 இந்திய வரலாறு மற்றும் தேசிய இயக்கங்கள் என்ற பகுதியில் 1வது பகுதியை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஒரு 6-7 தினங்களுக்கு இது மாதிரியான வினாக்களை ஏற்கனவே கேட்கப்பட்ட தேர்வுகளிலிருந்து வழங்குவதற்கு முன் வந்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.